நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாட்டில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ஐசிஎஃப்ல தண்டா லேடு அப்படின்னு சொல்லி நம்ம பழைய கானா பாட்டில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான விண்டேஜாக சென்னையில் பயங்கரமாக ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஸ்டேடியம் தான் நம்ம ஐசிஎஃப் ஸ்டேடியம். எஸ், அதாவது வந்து ஐசிஎஃப் ஸ்டேடியம் அப்போ வந்து ஸ்டேடியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் உள்ளே போகலாம், எல்லாருமே வந்து விளையாடலாம், எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாருமே வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ், புஷ்அப் ப்ராக்டிஸ், அப்புறம் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் இது எல்லாமே பண்ணலாம். பட் இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எஸ், நம்ம சச்சினுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தலைக்கு அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தோன்னா, எல்லோரும் யார் யாரெல்லாம் என்னென்ன மெடல்ஸ்லாம் இந்தியா சார்பாக ப்ளேஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் வந்து அச்சீவ் பண்ணாங்களோ அவங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அதை சுற்றி வந்து பெயிண்டிங் ஆர்ட்டாக வரைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், ஐசிஎஃப் ஸ்டேடியத்துக்கு அந்த ரோட்டில் நீங்கள் நடக்கும் போது இல்லை, ரெண்டு சைட்லேயும் மரங்கம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, என்ன வெயிலாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரெண்டு சைடு மரங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க மெயின்டைன் பண்ணுற ரோடு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்டேடியத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ ஓல்டான ஸ்டேடியம் நம்ம ஐசிஎஃப் ஸ்டேடியம். சரி, அப்படியே அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு நாங்கள் போகிற நேரம் அப்படின்னு பார்த்தா உள்ள ஃபுட்பால் பேட்ச் நடந்துருந்து, இல்லைனா அசால்ட்டாக உள்ளே விட மாட்டாங்க, பர்மிஷன்லாம் வேணும், ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஒரு வீடியோவை போட்டுட்டு சுற்றி வந்து கேலரிஸுங்க, முக்கியமான விஷயம் ஸ்டேடியத்தை சுற்றி கேலரிஸ், என்ன ஈவெண்ட்டு நடந்தாலும் சரி, அது ரன்னிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்பால் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரிபிள் ஜம்ப், ஜம்பிங், அப்புறம் வந்து ஹை ஜம்ப், எல்லா எந்த ஜம்ப் நடந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேடியத்தில் கேலரியிலேருந்து நம்ம வியூ பண்ணலாம் அப்படின்றது வேறு லெவல். ட்ராக் வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால ரன்னிங் ட்ராக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே அசால்ட்டாலாம் போக முடியாது, ஷூஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் வித் பர்மிஷன். அதை தவிர்த்து வந்து இங்கே ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாமே வந்து முன்னாடி வந்து ஜஸ்ட் பர்மிஷன் வாங்கி வந்து ஸ்டேடியத்தில் வந்து ஈவெண்ட்ஸாக நடத்திருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் பே பண்ணி வெல் மெயின்டைன்டாக நடத்திட்டுருக்காங்க. அப்படியே வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், அந்த நம்ம ஸ்டேடியத்தோட கேலரிக்கு பின்னாடியே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஸ்கிட்டு வைக்கிறதுக்கான ரூமு, ரெஸ்ட் ரூம்ஸு, இதெல்லாம் வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. செக்யூரிட்டிஸுமே வந்து ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. நாங்கள் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறோன்றதுனால உள்ளே வந்தோம். எஸ், சேப்பாக்கத்தில் இருக்க மாதிரி இங்கேயும் ஏசி டார்மெட்ரி ஸ்டேடியத்தில் கேலரியில் ஒரு இடம் இருக்குது, அதை நீங்கள் அங்கேருந்து கூட வியூ பண்ணலாம். அது ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு போல இருக்குது, அதையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஸ்டேடியத்தை சுற்றிங்க ஒரு சின்ன குப்பை கூட பார்க்க முடியல, அதுதான் ஒரு வேறு லெவல். இது வந்து ஸ்டேடியத்தோட விண்டேஜ் அந்த பில்டிங்கு, அந்த பில்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேடியத்தோட வியூ, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டுவர்ட்ஸ் இண்டோர் ஸ்டேடியம், ஐசிஎஃப்லேயே வந்து அவுட்டோர் ஸ்டேடியம் அண்ட் இண்டோர் ஸ்டேடியம். இண்டோர் ஸ்டேடியம் இஸ் ஃபார் டேபிள் டென்னிஸ், அப்புறம் வந்து கேரம், அப்புறம் வந்து நிறைய உள் விளையாட்டு இருக்கிறதுனால வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேடியம். அது பார்க்கும்போதே ரொம்ப லக்ஸுரியஸான ஸ்டேடியம். பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அதை இன்றைக்கி ஓப்பனாக இல்லை நாங்கள் பார்க்கும்போது. பட் இதெல்லாம் உள்ளே இருக்குது, வேர்ல்டு லெவலில் இங்கேருந்து ட்ரெயின் பண்ணவங்க நிறைய மெடல்ஸு இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு போர்டை நாங்கள் பார்த்தோம். அந்த போர்டையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் என்னென்ன கேமில் என்னென்ன ஈவெண்ட்டில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன வந்து ஐசிஎஃப் சார்பாக அந்த மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்ற டிஸ்பிளே வந்து, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், இதுக்கு மேல்பட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதோட நான் கிளம்பி நேரம் இருந்தாச்சு. பாய்.